ஃபேக்டர் தமிழமுதம். ஒருத்தரோட ஜாதகத்தில் என்னதான் 9 கிரகங்களும் உச்சம் பெற்று பலமா இருந்தாலும் ஒருத்தருக்கு பித்ரு தோஷம் மட்டும் இருந்தா அவ்வளவுதாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னேற்றமே அடைய முடியாதுங்க. எடுக்கும் அனைத்து காரியங்களும் தோல்வியில தான் முடியும். சாண் ஏறினால் முளம் சறுக்குங்க. நாம கும்பிடும் தெய்வம் கூட நமக்கு துணைக்கு வராம ஓரமா ஒதுங்கி நின்று கைகட்டி வேடிக்கை பார்க்குங்க. இதுக்கு காரணம் பித்ருக்களின் சாபம் தாங்க. பித்ருக்களின் சாபத்தை போக்கணும் அப்படின்னா முதல்ல பித்ருக்களை சாந்தப்படுத்தணுங்க. புரட்டாசி மாதத்தில் வரும் தேய்பிறை பிரதமை திதியில் இருந்து அமாவாசை திதி வரை உள்ள 15 நாட்கள் தான் மகாலய பட்ச காலங்க. இந்த முறை புரட்டாசி மாதத்தின் மகாலய பட்சமானது ஆவணி மாதத்திலேயே வந்துடுதுங்க. ஆவணி அவிட்டம் எப்படி ஆடி மாதத்தில் வந்ததோ அதே மாதிரி புரட்டாசி மகாலய பட்சமானது ஆவணி மாதத்திலேயே வந்துடுதுங்க. செப்டம்பர் 2 சதயம் நட்சத்திரத்தில் துவங்கி செப்டம்பர் 17 உத்தரம் நட்சத்திரத்தில் முடிவடையுதுங்க. இந்த காலம்தான் மகாலய பட்சங்க. இந்த மகாலய பட்ச காலத்தில் தான் நமது முன்னோர்கள் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய வாரிசுகளின் இல்லத்தில் உள்ள நீர்நிலைகளில் தங்கியிருப்பாங்க. அந்த 15 நாட்களில் நாம் பித்ரு தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா அந்த தர்ப்பணத்தை நமது பித்ருக்கள் நேரடியாகவே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவாங்க. அதோடு நம்முடைய பித்ரு தோஷமும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. மகாலய பட்ச காலத்தில் செய்ய மறந்தவங்க தை அமாவாசை நாளில் பித்ருக்களை மறக்காம தர்ப்பணம் கொடுப்பது அவசியங்க. இப்போ மகாலய பட்சம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோரின் ஆன்மாக்கள் பூவுலகில் வந்து வசிக்கும் நாட்களே மகாலய பட்சங்க. இந்த மகாலய பட்சத்தில் யமனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வர்றாங்க. சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வர்றாங்க அப்படின்னு கருட புராணம் சொல்லுதுங்க. அப்போது அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறாங்களா, உணவும் நீரும் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோடு வருவாங்கங்க. அப்போது அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பழ வகைகளையோ நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்மை தேடி பூமிக்கு வரும் அவங்க தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவாங்கங்க. நன்மை தரக்கூடிய சிரார்த்தம், தர்ப்பணம் முதலிய பித்ரு காரியங்கள் யாரை நினைத்து நாம் செய்கிறோமோ அவங்க பித்ரு உலகத்தில் இருக்கலாம் அல்லது தேவ உலகத்தில் இருக்கலாம். ஏன் மனித உலகில் நமக்கு பக்கத்திலேயே கூட இருக்கலாங்க. அவங்களோட நிலைமை தாழ்ந்ததாகவோ உயர்ந்ததாகவோ கூட இருக்கலாம். நமது முன்னோர்களான அவர்களுக்கு நம்மால் செய்யப்படும் சிரார்த்தம் அவர் உயர்ந்த நிலையில் இருந்தால் ஆசையாக நமக்கு கிடைக்குங்க. தாழ்ந்த நிலையில் இருந்தால் அவரின் நிலை உயர உதவும். மறுபிறப்பு எடுத்திருந்தால் அவர்களின் இந்த உலக துன்பம் தீர உதவுங்க. அதனால பித்ரு காரியங்களை நாம் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக செய்யணுங்க. இன்றைய சூழ்நிலையில் புரோகிதர்களை வைத்து சிரார்த்தம் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்க முன்னோர்களை ஆத்மார்த்தமாக மனதில் பிரார்த்தனை செய்து நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு அன்னமோ ஒருபடி பொரியோ அர்ப்பணித்தால் கூட அதை நமது முன்னோர்கள் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவாங்கங்க. ஆனால் செத்தவர்களை நினைத்து என்னாக போகுது அப்படின்னு நிறைய பேர் சிரார்த்தத்தை அசட்ட பண்ணுறாங்க. இப்போ மகாலய அமாவாசையின் பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை நாட்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாட்களுங்க. அதே சமயம் மகாலய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குங்க. சாதாரண அமாவாசையின் போது செய்யப்படும் தர்ப்பணமானது நமது இரத்த சம்பந்தமுள்ள முன்னோரை, அதாவது நம்மளோட குலத்தில் உள்ள முன்னோரை மட்டுமே சென்று சேருங்க. ஆனால் மகாலய அமாவாசையின் போது செய்யப்படும் படையல், தானம் போன்றவை நமக்கு பிரியமானவர்களாக இருந்து இறைவனடி சேர்ந்த அனைவரையும் சென்றடையுங்க. அதனால தான் மற்ற அமாவாசைகளை விட மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதுங்க. இப்போ முன்னோர் வழிபாடு ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நமது முன்னோர்கள் பூது உடலை உதிர்த்து விட்டாலும் அவங்களோட ஆன்மா சூட்சும வடிவத்தில் தாங்க இருக்கும். அந்த சூட்சும வடிவில் இருக்கும் ஆன்மாக்களை திருப்தி படுத்தலை அப்படின்னா அந்த பாவத்தின் காரணமாக நமக்கு நிறைய சங்கடங்கள் வருங்க. உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா திருமண தடை, எத்தனை சம்பாதித்தாலும் பணம் சேராமல் இருக்கிறது, வேலை செய்யும் இடத்தில் கெட்ட பேரு, கணவன் மனைவிக்குள் பிரிவுகள், குடும்பத்தில் சச்சரவுகள், தீராத கடன் தொல்லை ஆகியவற்றில் ஏதாவது 1-2 சிலருக்கு இருக்கலாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பித்ரு தோஷம் இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் அவங்க பித்ருக்களுக்கு முறையாக எள்ளும் நீரும் கொடுக்காத காரணத்தால் தான் இருக்கும். மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் இந்த பூவுலகிற்கு வரும் நாட்கள் ரொம்பவே குறைவுங்க. அதாவது மாத அமாவாசை, அவங்க இறந்த திதி, மகாலய பட்சம்,
இந்த நாட்களில் தான் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது அவங்களோட பசியையும் தாகத்தையும் நம்ம போக்கலை அப்படின்னா அவங்களோட மனசு வேதனை அடையுங்க. அந்த ஆன்மாக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை நினைவுபடுத்தவே தடைகள் பல ஏற்படுங்க. எனவே மற்ற அமாவாசை நாட்களில் செய்ய முடியாமல் போனாலும் மகாலய அமாவாசை அன்று பித்திருக்கடன் செய்தால் அவங்க மனமகிழ்ச்சி அடைந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. காரணம், இந்த நாட்களில் தான் அவங்க அதிக நேரம் பூமியில் இருப்பாங்க. கடவுளின் அவதாரமான ஸ்ரீராமரும் தனது முன்னோருக்கு மகாலய அமாவாசையின் போது தர்ப்பணம் செஞ்சாருங்க. அதனாலேயே தான் யாராலும் வெல்ல முடியாத ராவணனை அவர் வென்றாரு. இப்போ பித்ரு பூஜை வழிபாடு செய்யும் முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக வழிமுறைகள் ஏதும் கிடையாதுங்க. ஆனால் நம்ம செய்கிறத முழு மனசாக பூரணமாக கவனத்தோடு செய்யணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பலன் கிடைக்காதுங்க. அவங்கவுங்க குல வழக்கப்படி சைவ சாப்பாடு செய்து துறவிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்யலாம். அப்படி செய்யும் அன்னதானமானது நம்மளோட பித்திருக்களை சென்று சேர்ந்து அவங்கள திருப்திப்படுத்துதுங்க. நதிக்கரையிலேயோ அல்லது கடற்கரையிலேயோ முன்னோர்களை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லுது புராணங்கள். அவங்க மனம் குளிர அன்னதானம், வஸ்திர தானம், பல வகைகள் தானம் போன்றவற்றை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குங்க. இப்போ எந்த மாதிரியான பொருட்களை தானமாக கொடுத்தா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் மகாலய பட்சமான 15 நாட்களும் அன்னதானம் கொடுத்தீங்கன்னா வறுமையும் கடனும் நீங்குங்க. வஸ்திர தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். தேன் தானம் செஞ்சீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. விளக்கு தானம் செஞ்சீங்கன்னா உங்களோட கண் பார்வை ஒளி பெறுங்க. அரிசி தானம் பண்ணீங்கன்னா பல ஜென்ம பாவங்களை போக்குங்க. நெய் தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள நோய்கள் போகுங்க. பால் தயிர் போன்றவற்றை தானம் பண்ணீங்கன்னா உங்களோட துக்கம் நீங்குங்க. பல வகைகளை தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தியும் சித்தியும் உண்டாகுங்க. இந்த தானங்களையெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க, எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் பசுவிற்கு உணவளித்தால் எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுதுங்க. இப்போ பசுவிற்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா பலருக்கும் அன்னதானம் செய்த பலன் கிடைக்குங்க. கன்றோடு இருக்கும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா தங்கத்தை தானம் செய்த பலன் கிடைக்குங்க. மஞ்சள் வாழைப்பழங்களை பசுவிற்கு கொடுத்தீங்கன்னா ரிஷிகளுக்கு பல வகைகளை சமர்ப்பித்த பலன் கிடைக்குங்க. அருகம்புல் கொடுத்தீங்கன்னா நோய்களும் பாவங்களும் போகுங்க. நல்ல உணவு வகைகளை சமைத்து அதனை தலைவாழை இலையில் வைத்து அப்படியே பசுவிற்கு உண்ண கொடுத்தால் நீங்கள் செஞ்ச 7 தலைமுறை பித்ரு தோஷமும் நீங்கி உங்களோட குடும்பம் செழிக்குங்க. கடன் தொல்லை, தீராத வியாதி, கணவன் மனைவி ஒற்றுமை ஆகியவையும் நீங்கிருங்க. சகல தெய்வங்களும் தேவர்களும் பசுவின் உடலில் வசிப்பதால் அதற்கு செய்யும் தானம் பித்ருக்களை ரொம்பவே மகிழ்ச்சி அடைய வைக்குங்க. இந்த வருடம் மகாலய பட்சம் செப்டம்பர் 1 தொடங்கி 17 முடியுதுங்க. மகாலய அமாவாசை செப்டம்பர் 17 வருதுங்க. உங்களோட முன்னோர்களையும் உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் என்று அனைத்து பித்ருக்களையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. இயன்ற அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் செய்து பசுவிற்கும் உணவளித்து முன்னோர்களோட அருளாசியை பெற்று உங்களோட வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.